அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சோழர்கள் வரலாறு பாகம் 16. குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியில் சோழ நாடு. குலோத்துங்க சோழனுடைய ஆரம்பகால ஆட்சி என்பது குழப்பம் மிகுந்ததாக காணப்பட்டது. தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக சோழ நாடு முழுவதும் எழுந்த கலகங்களை தனது அறிவுத்திறனாலும் படை வலிமையாலும் அடக்கி சோழ நாட்டில் நிலையான அமைதியான ஆட்சியை ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். இவர் ஆட்சி காலத்தில் அமைதியையே பெரும்பாலும் விரும்பினார். எனவேதான் இந்த நாடுகளுடன் நட்புறவை மட்டுமே விரும்பினார். சோழ ஆட்சியாளர்களில் தலை சிறந்த மன்னர்கள் என்றால் அவர்களில் நால்வரை கூறலாம். முற்கால சோழ வம்சத்தில் கரிகால சோழன் ஆவார். இவர் கல்லணையை கட்டியதாலும் இமயத்தில் புலிக்கொடி வரைந்ததாலும் ஆகச்சிறந்த மன்னராக இன்று வரையிலும் போற்றப்பட்டு வருகிறார். அதேபோன்று பிற்கால சோழ வம்சத்தில் முதலாம் ராஜராஜ சோழன். இவர் தென்னிந்தியா முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் ஆட்சி செய்தார். இதேபோன்று கடல் கடந்து இலங்கை, பழந்தீவு, பன்னீராயிரம் போன்ற தீவுகளையும் கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அது மட்டும் அல்லாமல் இவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இன்றளவும் இவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே உள்ளது. இதற்கு அடுத்ததாக இவருடைய மகன் ராஜேந்திர சோழன். இவர் வடக்கே கங்கை வரையிலும் தெற்கே இலங்கை வரையிலும் கிழக்கே கடாரம் வரையிலும் படையெடுத்து சென்று தனது ஆட்சியை வலிமையான பேரரசாக மாற்றியிருந்தார். இவருடைய புகழை இன்றளவும் உலகம் போற்றுகின்றது. இவரை உலக அளவில் சிறந்த மன்னராகவே வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் வெளிநாடுகளை ஆட்சி செய்யவில்லை என்றாலும் கூட தென்னிந்தியா முழுவதையும், அதாவது வடக்கே கலிங்கத்திலிருந்து தெற்கே கன்னியாகுமரி, மேற்கே மைசூர் பீடபூமியிலிருந்து கிழக்கே வங்காள விரிகுடா வரையிலும் தென்னிந்தியா முழுமையையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவர் கலகங்களை அடக்கி அமைதியை நிலைநாட்டினாரே தவிர எவரோடும் வலிய சென்று போர் புரிந்ததாக தெரியவில்லை. இவருடைய வரலாற்று குறிப்புகளும் அதையே தெரிவிக்கின்றது. ஈழத்துடனான உறவு. பல ஆண்டு காலமாக ஈழத்திற்கும் சோழர்களுக்கும் இடையே தீராத பகை இருந்தது. இவர் முதல் முறையாக ஈழத்தோடு நல்லுறவை பேண வேண்டி தனது நாட்டிலிருந்து தூதுக்குழுவை இலங்கைக்கு அனுப்பினார். இதனை கேள்விப்பட்ட ஆறாம் விக்ரமாதித்தனும் தனது நாட்டிலிருந்தும் ஒரு தூதுக்குழுவை இலங்கைக்கு அனுப்பியிருந்தார். இந்த இரண்டு தூதுக்குழுக்களையும் வரவேற்ற விஜயபாகு அவர்களை உபசரித்து பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினான். பதிலுக்கு தனது நாட்டிலிருந்தும் இரு நாட்டிற்கும் தூதுக்குழுக்களை அனுப்பினான். இலங்கையிலிருந்து வந்த தூதுக்குழுவை அவர்களுடைய மூக்கையும் காதையும் அறுத்து அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். இதனால் கோபமுற்ற விஜயபாகுவோ சோழ நாட்டு தூதுக்குழுவிற்கு பெண்கள் அணியும் ஆடைகளை அணிவித்து, உங்கள் அரசன் என்னோடு தனிநபர் போருக்கு வந்தாலும் சரி அல்லது படையுடன் போருக்கு வந்தாலும் சரி நான் தயாராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான். அது மட்டும் அல்லாமல் ஈழ நாட்டின் ஒரு பெரும்படையை தயார் செய்து சோழ நாட்டை தாக்கும்படியும் ஆணை பிறப்பித்தான். ஆனால் அக்காலத்தில் ஈழ நாட்டு படையில் பெரும்பகுதி இருந்தவர்கள் சோழ நாட்டு படையைச் சேர்ந்த வேலைக்கார படையினரே ஆவார்கள். இவர்கள் அனைவரும் தமிழர்களே. தன் தாய் நாட்டையே தாக்க ஆணை பிறப்பித்த விஜயபாகு மீது கொலை வெறி தாக்குதலை மேற்கொண்டார்கள். இதனால் தலைநகர் பலனறுவை கலவரத்தில் மூண்டது. நகரத்தில் ஆங்காங்கே தீ வைத்தார்கள். விஜயபாகுவினுடைய மனைவி, தங்கை, மகள் என மூவரையும் வேலைக்கார படையினர் சிறைப்படுத்தினார்கள். அது மட்டும் அன்று இலங்கை முழுவதும் பெரும் கலவரத்தில் மூழ்கியது. இதனால் தனது பொற்குவியலை எடுத்துக்கொண்டு விஜயபாகு ரோகண நாட்டிற்கு தப்பிச் சென்றான். அங்கு சென்று தனது பொற்குவியல் முழுமையாக பதுக்கி வைத்துவிட்டு ரோகணத்தில் பெரும் படையை திரட்டி அப்படையோடு பலனறுவைக்கு வந்து கலகத்தை அடக்கினான். கலகத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கொன்று குவித்தான். கலகத்தில் முதன்மையாக செயல்பட்ட அனைவரையும் மரத்தில் கட்டி வைத்து சுற்றிலும் நெருப்பு வைத்து கொடூரமாக கொலை செய்தான். இது மட்டும் போதாதென்று தனது பெரும்படையோடு கீழே கரைக்கு வந்து சோழர் படையை காத்து நின்றான். இறுதி வரை சோழர் படைகள் வரவே இல்லை என்றும் இதனால் சலிப்புடன் நாடு திரும்பினான் என்றும் மகாவம்சம் குறிப்பிடுகிறது. இந்நிகழ்வு கிபி 1088 நடந்ததாக தெரிகிறது. ஆனால் அதன் பிறகு விஜயபாகுவும் முதலாம் குலோத்துங்க சோழனும் நண்பர்களாக மாறிவிட்டார்கள். விஜயபாகுவுக்கு அனுசரணையாக இருந்த பாண்டியனுடைய கட்சியில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த வீரபெருமாள் என்ற சிங்கள இளவரசனுக்கு குலோத்துங்க சோழன் தனது மகளான சூரியவல்லியை திருமணமும் செய்து வைத்திருந்தார். இவ்வாறு பிற்காலத்தில் இருவரும் நண்பர்களாக மாறினார்கள். சீனத்துடனான குலோத்துங்க சோழனுடைய உறவு. சோழர்களுடைய வணிகம் சீனாவோடு பழங்காலத்திலிருந்தே தொன்று தொட்டு நடைபெற்று வந்தது. எனவே தனது 22 ஆட்சி காலத்தில் 76 வணிகக் குழு கப்பலை சீனாவிற்கு அனுப்பியிருந்தார் முதலாம் குலோத்துங்க சோழன். இந்த கப்பல்களில் மிளகு, கண்ணாடி, ஏலக்காய், கிராம்பு, காண்டாமிருகம், கொம்பு, யானை தந்தம், கற்பூரம், வாசனைப் பொருட்கள் என அனைத்தும் அனுப்பப்பட்டிருந்தது. இவர்களை வரவேற்று உபசரித்த சீன அரசர்களோ
இவற்றிற்கு பிரிதி பலனாக 81,800 செம்பு காசுகளை பரிசளித்து இவர்களை அனுப்பி வைத்தார். இவ்வாறு சீனத்தோடு தனது நெருங்கிய உறவை மேற்படுத்தி கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழன். கடாரத்திற்கு ஒரு தூது குழுவை அனுப்பியிருந்தார் முதலாம் குலோத்துங்க சோழன். கடாரத்தை இவர் வென்றதாக கலிங்கத்து பரணி கூறுகின்றது. ஆனால் இந்த போர் இவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக தெரியவில்லை. வீரராஜேந்திர சோழ தேவன் ஆட்சி காலத்திலேயே கடாரம் போர் நடைபெற்றதாக தெரிகிறது. ஏனெனில் கடாரத்து அரசன் ஒருவன் வீரராஜேந்திர சோழனுடைய உதவியை வேண்டியதாகவும், இதனால் வீரராஜேந்திர சோழன் அனபாயன் எனப்பட்ட முதலாம் குலோத்துங்கனை சேனை தலைவனாக கொண்டு கடாரத்திற்கு ஒரு படையை அனுப்பியதாகவும் தெரிகிறது. இவ்வாறு சென்ற படை கடாரத்தை வென்று சோழர்களுக்கு உகந்த அரசருக்கு கொடுத்ததாகவும் தெரிகிறது. ஆனால் இவர்களுக்கு அழைப்பு விடுத்த கடார அரசன் யார் என்பதை பற்றியோ வேறு பல விவரங்களோ தெளிவாக தெரியவில்லை. இந்த குறிப்புகள் கலிங்கத்து பரணியில் மட்டுமே காணப்படுகிறது. கிபி 1090 குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் கடாரத்து அரசர்களும் கம்பூச்சிய அரசர்களும் குலோத்துங்க சோழனுக்கு பல்விதமான விலை மதிப்பற்ற கற்களை பரிசாக அளித்தார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் அன்று கடாரத்து இளவரசனான பூர விசயன் நாகப்பட்டினத்தில் தனது முன்னோர்கள் நிறுவிய சூடாமணி விகாரத்திற்கு கொடுத்த நிலதான பத்திரங்களை மீண்டும் உறுதிப்படுத்தி தருமாறு வேண்டியிருந்தான். எனவே இதனுடைய அடிப்படையில் இராசராச பெரும்பள்ளி மற்றும் ராஜேந்திர சோழ பெரும்பள்ளி போன்ற இரண்டு பௌத்த விகாரைகளுக்கும் மீண்டும் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்தில் நிலதான பத்திரம் அறிக்கையிட்டு தரப்பட்டிருந்தது. இவற்றை பெற்றவர்கள் இருவரும் கடாரத்தைச் சேர்ந்த இளவரசர்களே ஆவார்கள். அவர்கள் பூர வித்யாதர பூர சம்பந்தன் மற்றும் அபிமோனா துங்க சம்பந்தன் எனப்பட்டோர் ஆவார்கள். இந்த அரச கட்டளை பழையரை அரசாண்டு கொண்டிருந்த கலிங்கராயன் எனும் அரச உயர் பதவியில் இருந்தவரிடமிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறது. நாகப்பட்டினம் சூடாமணி பௌத்த விகாரைக்கு இதே போன்று ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்திலும் தானம் பெற்றுள்ளார்கள். இதை உறுதிப்படுத்தி கொடுத்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன், அதற்கு அடுத்ததாக முதலாம் குலோத்துங்க சோழன் ஆகியோர் ஆவார்கள். இந்த செப்பு பட்டயங்கள் அனைத்தும் தற்பொழுது லைடன் அருங்காட்சியகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் அன்று திசை 1500 என்ற வணிக தூது குழுவானது குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் கடாரத்திற்கு சென்றதாக ஒரு குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்த குறிப்பு கடாரத்தில் கிடைக்க பெற்றதாகவே தெரிகின்றது. இவ்வாறு சென்ற சோழ அரச குழுக்கள் இந்தோனேஷியா முழுவதும் பரவி வணிகம் செய்ததாகவும் தெரிகின்றது. தன் பூர்வீக நாடான கீழை சலுக்கியமான வேங்கியை ஆண்ட ஜெயசிம்மனுக்கும் முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் இடையே நல்லுறவு நீடித்ததாக தெரியவில்லை. இருவருக்கும் இடையே பகை இருந்ததாகவே தெரிகிறது. எனவே கிபி 1076 ஜெயசிம்மன் இறந்தவுடன் தன் மகன்களில் ஒருவனான இராசராச மும்முடி சோழனை வேங்கியை ஆள அனுப்பியிருந்தார். அவன் 1 ஆண்டுகள் மட்டுமே வேங்கியை ஆண்டுவிட்டு நாட்டை விட்டுவிட்டான். பின்னர் கிபி 1077 மற்றும் ஓர் மகனான வீர சோழனை அனுப்பி வேங்கியை ஆள பணித்தார். இவன் 6 ஆண்டுகள் மட்டுமே வேங்கியை ஆட்சி செய்தான். பின்னர் கிபி 1089 மற்றும் ஒரு மகனான ராஜராஜ சோழ கங்கனை வேங்கியை ஆள அனுப்பியிருந்தான். கிபி 1889 மீண்டும் வீரராஜ சோழனையே வேங்கிக்கு அனுப்பி ஆள பணித்தான். கிபி 1092 மற்றும் 93 காலகட்டங்களில் தனது மற்றும் ஒரு மகனான விக்ரம சோழனை வேங்கிக்கு அனுப்பி அரசாள வைத்திருந்தான். முதலாம் குலோத்துங்க சோழன் இறந்த பிறகு சோழ நாட்டினுடைய அரசனாக முடிசூட்டி கொண்டவன் இந்த விக்ரம சோழனே ஆவான். வரலாறு தொடரும். நன்றி.